ஸோ ஹாய் கைஸ் நான் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி தத்தாத்ரேய யோகசாஸ்திரம் சார்ந்த நூலில் இருக்கக்கூடிய மூன்றாவது பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பதிவுனுடைய தொடர்ச்சி தான். ஏன்னா உங்களுக்கும் நிறைய ஆர்வம் இருந்தது, எனக்கும் உண்மையாலுமே நிறைய ஆர்வம் இருந்தது. அவர் என்ன தான் சொல்ல போகிறார், என்னென்ன மாற்றங்கள் நம்மகிட்ட வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிராணாயாம பயிற்சி முறையை நேற்று பார்த்துருந்தோம். அதுக்குண்டான உணவு முறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது என்னென்ன மாறுதல்கள் உடலில் ஏற்படும் அப்படின்னும், அந்தந்த மாறுதல் வரும்போது நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்குண்டான இண்டிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை அட்டைன் பண்ணால் செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் என்ன, காற்றுல பறக்கிறது, தண்ணியில் மிதக்கிறது. ஸோ இந்த மாதிரி அட்ட மாசத்துக்கள் மேலே எல்லாருக்குமே விருப்பம் உண்டு இல்லைங்களா. அது எப்படி அடைவது, எப்போ அதை நம்மகிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி பதிவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ரைட், சரி. கேவல கும்பகம் அது நம்ம வந்து நேற்று பார்த்த அந்த பயிற்சி முறையின்படி தொடர்ந்து படி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது உடல் வந்து பயங்கரமாக வேர் தூத்தும் அப்படிங்கிறார், பயங்கரமாக வேர்க்கும் அப்படிங்கிறார். அப்போ அந்த வேர்க்கும்பொழுது நீங்கள் அதை தொடச்சிட்டே இருக்கணும். அந்த உடல் வந்து அப்பப்போ அப்படி பிடிச்சி கொடுக்கணும் உடலை அப்படிங்கிறது. ஸோ நம்மளே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாத பிடிச்சி விட்டால் நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் அந்த ஆட்களினுடைய முடிவுகளை பொறுத்தது. கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் ஓகே, இல்லைன்னா நம்மளே பிடிச்சி கொடுக்க வேண்டியதுதான். அப்போது உடம்பு வந்து பயங்கரமாக வேர்த்துட்டே இருக்கும், தொடச்சிட்டே இருக்கணும், யாராவது ஒருத்தர் பிடிச்சி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி பயிற்சி பண்ணும்போது இந்த 20 முறை பயிற்சி பண்ணுவோம்னு பார்த்தோம். பயிற்சி பண்ண பண்ண தொடச்சிக்கிட்டே இருக்க முடியாது, அப்படி ஒரு கேள்வி தயவு செஞ்சு கேட்காதீங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போது அந்த மாதிரி பண்ணணும். பண்ணும்பொழுது நம்ம ஆசனத்தில் உட்காந்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த உட்காரும் போது அந்த உடம்பு வந்து அப்படி விருட்டு விருட்டு அப்படி இழுக்கும் அப்படிங்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஜர்க்காகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நடக்கும் அப்படிங்கிறார். அப்போ இதை வந்து தொடர்ந்து நம்ம அந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது தர்துரி விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லாட்டி தர்துரி சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அடுத்த ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். என்னென்னா, வழக்கமாக நம்ம யோகியர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் இந்த நிலத்திலிருந்து அவங்க பாட்டு தவத்தில் இருப்பாங்க. அந்த நிலத்திலிருந்து இப்படி அந்தரத்தில் மேலே அப்படி காற்றுல மேலந்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய இமேஜஸ் பார்த்துருப்போம் தெரியுங்களா. ஸோ அந்த ஒரு சித்தி உண்மையாலுமே வாய்க்கும் அப்படிங்கிறார். அதுக்கு பேர் தர்துரி விருத்தி, அதாவது தவக்களை போல் இப்படி மேலே எழும்புறது, குதிச்சு இப்படி மேலே எழும்புறது. ஸோ அந்த உடலே வந்து இப்படி மேலே எழும்பி நிற்கும் அப்படிங்கிறது சொல்கிறார். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய மாமா ஹீஸ் நோ மோர், பட் அவருனால வந்து இந்த ஒரு நிலைப்பாட்டில் அவரால் இருக்க முடியும், அவங்க பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா வந்து காற்றுல இப்படி அந்தரத்தில் இப்படி நின்றுட்டு இருந்தது நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணாங்களா, நான் பயமாக இருக்குங்கிறதுனால விட்டுட்டேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள், இது வந்து சும்மா ஃபேசினேஷனுக்காக இல்லை. ஸோ இட் இஸ் பாசிபிள். அப்போ இந்த மாதிரி ஒரு தர்திரி விருத்தி அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும் அப்படிங்கிறது. அப்போது அந்த டைமில் வரும்போது நமக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸோ அபரிமிதமான சக்திகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த உடலுக்கு அதற்கு மேல் எந்த விதமான வலி வேதனைகள் இந்த உடலுக்கு முற்றிலுமே இருக்கவே இருக்காது. ரொம்ப குறைவான உணவு சாப்பிட்டாலும் சரி, இல்லை இருக்கிற சட்டிமானையெல்லாம் காலி பண்ணி வாரி கட்டி தின்னாலும் சரி, உடம்பு ஏற்றுக்கும். ரெண்டு எக்ஸ்ட்ரீமையுமே இந்த உடம்பு ஏற்றுக்கும். வலிவேதனைகள் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு இருக்காது. மலஜலம் வருவது குறைவாயிரும், தூக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். நம்மளுடைய எச்சிலோ வியர்வையோ உடலில் இதர பாகங்களில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றங்கள் அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் ஆகட்டும், எதாக இருந்தாலும் ஆகட்டும், எல்லாமே அந்த டாக்ஸின்ஸ் எக்ஸ்கிரிஷன்ஸ் மோசம்னு சொல்லக்கூடிய எல்லாமே நம்மளுடைய உடல் விட்டு போயிடும் அப்படிங்கிற. அப்போ உடல் வந்து நல்ல பலமாயிரும். நீயும் அதே போல் மூர்க்கத்தனமாக இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது பூதாச்சார சித்தி அப்படிங்கிறது ஒன்று வாய்க்கும் அப்படிங்கிறார். இது என்னென்னா, இந்த மிருக வகைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி. அதாவது சிங்கம், புலி, காட்டு யானை, அதாக இருந்தாலும் சரி, காட்டெருமை எப்படினாலும் சரி, எதுவுமே உங்களை தாக்காது. நீங்கள் அப்படி சப்புணுன்னு வச்சிங்கன்னா செத்து போயிடும். ஸோ அந்தளவுக்கு பலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம போய் காட்டிலெலாம் போய் சப்பு சப்புன்னு அப்படி வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க முடியாதுன்னு பாருங்கள். அதுக்காக அது சொல்கிறது இல்லை, அந்தளவுக்கு உடல் வலுப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அப்போ இந்த உடலினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், காமதேவனை போல் இருப்பாராம் பார்க்குறதுக்கு. இப்போ இதெல்லாமே ஆண்களுக்காகவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பொண்ணு யாராவது கமெண்ட் பண்ணாதீங்க, ஆப்போசிட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்கள் பயிற்சி பண்ணிங்க என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பாடியினுடைய தேஜஸ் அந்த அழகு வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. காமதேவன் போல் இருப்பார் பார்க்கறதுக்கு. அப்போ இந்த ஒரு நிலைப்பாடு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், தன் மீது அக்கறை கொள்ளாமல் அப்படியே அந்த தவோ நிலையில் அவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது வாய்க்கும். இப்போ ஒருத்தர் இவ்வளோ அழகாக ஒருத்தரை பார்க்கும்பொழுது ஆப்போசிட் ஜெண்டருக்கு இவங்களை பார்த்தாலே கிறுக்கண்டின்னு இருக்கிறதுங்கிறது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அப்படி பெண்கள் உன்னை நாடி வரும்பொழுது
அவர்களோட புணர்ச்சி அப்படிங்கிறதுல நீ ஈடுபட்டுறக்கூடாது, விந்து விட்டவன் நொந்துகிடுவான்னு சொல்லி சித்தர்வாக்கு இருக்குது தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி நீ அந்த புணர்ச்சியில் ஈடுபட்டுட்ட அப்படின்னு சொன்னால் உன் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பலமும் போய் நீ முதல்ல எப்படி சராசரியான ஒரு மனிதனாக இருந்தியோ அதே போல் ஆயிடுவே அப்படிங்கிறார். அப்போ இப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும், விந்து விட்டவன் நொந்துகிடுவான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆணுக்கு சொன்னேன் அப்போ பெண் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஸோ அந்த கேள்வி கரெக்டு. அப்போ இந்த இடத்துல விந்துன்னு சொல்லக்கூடியது மூச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் பயிற்சி முக்கி முக்கி எதுக்கு பண்ணிகிட்ருக்குறோம், மூச்சை அடக்கி உள்ளே நிறுத்துறதுல தான் பண்ணிகிட்டு இருக்கோம், கரெக்ட் தானே. அதுதானே கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல விந்துன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மூச்சு. ஸோ அதை வந்து விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி புணர்ச்சிகளில் வந்து ஈடுபட்டுறக்கூடாது. அது இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி தொடர்ந்து நீ வந்து இந்த கும்பக பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது உடலில் துர்நாற்றம் வர்றது நிற்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும்னா, அருமையான நறுமணம் கமழக்கூடிய அந்த வாசனைகள் உடல்லிருந்து அப்படி வெளியே வரும். சும்மா அந்த இது சொல்கிறது உண்டு, சித்தர்கள் கடந்து போனாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து அருமையான நறுமணம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும் அப்படிங்கிறார். ஒன்ஸ் இது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து அந்த கும்பக பிராணாயாமத்தினுடைய ஒரு ஓகே ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க ஆரம்பிக்கணும். எப்படி, நல்ல மூச்சு உள்ளே இழுத்து வைக்கும் பொழுது அந்த மூச்சு உள்ளே தங்கியிருக்கும்ல, நல்ல ஒரு லெங்க்த்தாக எவ்வளவு தூரம் முக்கியமோ அந்தளவுக்கு முடிகிற அளவுக்கு அந்த ஓம் அதை வந்து நம்ம இழுத்து அப்படி பொறுமையாக சொல்லணும். ஏன்னா மூச்சு நம்ம வந்து நம்ம உள்ளே தக்கி நிறுத்துறதுக்கு நம்மளுக்கு இப்போது சக்தி கிடச்சிருச்சு. அதுலேருந்து அப்படி பொறுமையாக அந்த ஓம் சொல்லணும். இந்த பிரணவத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும். ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல தான் நம்மளுடைய முன்வினை கர்மங்கள் பாவங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய முன்வினை கர்மம் அப்படிங்கிறது முழுசாக அழியுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டோம்னா இதுதான் கேவல கும்பகம் அப்படின்னு சொல்கிறதுனுடைய அந்த ஸ்டேஜினுடைய ஃபைனல் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். அதாவது ஆரம்ப அவஸ்தை அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதை முடிச்சிட்டோம். இப்போ முடித்தோன்னே செகண்ட் ஸ்டேஜ் போக போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னா கத அவஸ்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கத அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் என்ன வார்த்தைன்னா பானைன்னு அர்த்தம். இந்த இடத்துல பானைன்னு சொல்லி கொடுக்குறது வந்து என்னென்னா உடம்பு, சரிங்களா. கத அவஸ்தை அப்படின்னு சொல்லி இந்த கத அவஸ்தை பண்ணுனா நம்மளுக்கு என்ன ஆகும், அடுத்த ஸ்டேஜ் இல்லையா, இவ்வளோ நேரம் மூச்செல்லாம் தக்கி பிடிச்சி எல்லாம் உள்ளே நிறுத்தியாச்சு, அதில் ஜெயிச்சிட்டோம். அப்போ செகண்ட் ஸ்டேஜ் கத அவஸ்தை, இது போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பிராணன் அபானன், பிராணன்கிறது மேல் மூச்சு, அபானன்கிறது கீழ் மூச்சு, அதாவது கீழ் மூச்சு கிடையாது, அதான் இந்த வெளி மலக்காற்றுன்னு சொல்லுவாங்க அபானன். ஸோ இந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்படிங்கிறது நின்று ஒரே நடுநாடியில் மட்டும் அந்த மூச்சு ஒரே இடத்துல அப்படின்னு நின்றுட்டே இருக்கும். ஸோ மூக்கு வலி எந்த மூச்சும் ஓடாது, பிராணன் அபானன் ஒடுங்கி ஒன்றா மாறிடும், மனமும் பிராணனும். ஸோ மனசும் வெளியே போகாது, மனசு வெளியே போகலைன்னா மூச்சுக்கு அந்த இடத்துல வேலை இல்லை, ரெண்டு ஒடுங்கி ஒன்றா நின்றும். இதெல்லாம் நடந்ததுன்னா ஆத்மா பரமாத்மா கூட ஒன்றா சேர்ந்து நின்றும். ஸோ இரட்டைத்தன்மை இரட்டை பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை நம்மளை விட்டு முழுக்க போயிடும். இதற்கு பேர் தான் கத அவஸ்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கத அவஸ்தை அப்படிங்கிறது யாருனால நல்ல வைராக்கியத்தோடு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், யோகியர்களுக்கே இது உரித்தானது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம முன்னாடியோடு நிறுத்திடலாங்களா, எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இதுக்கு இல்லை. பொண்டாட்டி பிள்ளை பார்க்கணும்னு சொன்னாலும் முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டம். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். ஸோ அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்ததுன்னு பாருங்களேன். ஸோ யோகியர்கள்னால இது வந்து எளிமையாக கையாள முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி நடக்கும் பொழுது உடலில் என்னென்னலாம் மாறுதல்கள் ஏற்படும் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்னென்னா, ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, நம்ம என்ன ஒரு நாளைக்கு நாலு தடவை இந்த பயிற்சி செய்யணும் அப்படின்னு பார்த்தோமா, கேவல கும்பகம் இந்த பிராணாயம் பண்ணுறது நாலு தடவை பண்ணணும்னு பார்த்தோமா, இதுக்கு மேலே அந்த நாலு தடவை அப்படிங்கிறது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கத அவஸ்தை வந்ததுக்கப்புறம் நாலு தடவை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சேன்னா போதும், ஒரு தடவையில் 20 times, சரிங்களா. அப்போ ஒரு தடவை செஞ்சேன்னா போதும், ஒன்றா காலையோ இல்லை ராத்திரியோ, ரெண்டில் நீ எதை வேணாலும் முடிவு பண்ணிக்கோ, காலையோ சாயங்காலமோ ரெண்டு நாளில் ஏதோ ஒன்று முடிவு பண்ணிக்கோ. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளில் 24 hours ஏதோ ஒரு தடவையாவது நீ கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், காலையிலையோ ராத்திரியோ ஏதோ ஒரு டைம் நீ கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதை வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை உனக்கு வாய்க்க பெறும் அப்படிங்கிறார். அது என்ன பிரத்யாகாரம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி இதுதான் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது. இதனால் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் அத்தனையுமே இறைத்தன்மையானது எல்லாமே நாம் பார்ப்பதிலிருந்து கேட்கறதுலேருந்து நுகர்வதிலிருந்து சுவைக்கிறதுலேருந்து உணர்வதிலிருந்து எல்லாமே இறைத்தன்மை தான், அத்தனையுமே ஆத்மாதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் நீ எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். இவ்வளோ நேரம் உடம்பை பாதுகாக்கிறத பார்த்தோம், இப்போ மனசை பாதுகாக்கிறதுக்கு வழி சொல்கிறார். அப்போ இந்த மனசை பாதுகாக்கிறதுக்கு மனசு அமைதி ஒரே நிலையில் இருக்கும்பொழுது எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், தினசரி
இந்த சமனோ கூட இருக்கக்கூடிய அந்த மனோநிலை, மனசு அசைவில்லாமல் சமனோ கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாவது 3 மணி நேரம் நீ அதே மனோநிலையில் இருக்கணும். அந்த இரட்டை பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உன்னுடைய மனசில் வந்துடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இப்போ எல்லாமே நீ பார்ப்பதுலேருந்தான் தான் ஐம்புலன்கள்லேருந்து வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே இறைத்தன்மையானது. ஸோ அது வேறு, நான் வேறு கிடையாது, நான் வேறு அது வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஆத்மாதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் அதே மனோநிலையில் நம்ம இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது அப்பொழுதே நமக்கு அட்டமாசத்துக்கள் அனைத்தும் வாய்க்கும் அப்படிங்கிறார். ஸோ காற்றுல பறக்கிறதானாலும் சரி, உடலை சுருக்கிறதானாலும் சரி, தண்ணியில் நடக்கிறதானாலும் சரி, நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல அப்படி நொடிப்பொழுதில் கடக்கிறதானாலும் சரி, நினச்ச காரியங்களை செயல்படுத்திக்கிறதானாலும் சரி, ஏதோ ஒன்றையும் ஒரு இரும்பை எடுத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய வியர்வையோ அழுக்கையோ இல்லை சிறுநீரையோ எடுத்து இப்படி தேய்ச்சோம்னா அது முழுசும் தங்கமாக மாறிடும். இந்த மாதிரி எல்லா எண்ணற்ற வித்தைகள் உன்னால் செய்ய முடியும். எப்போ இந்த காற்றுல பறக்கிறது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற வித்தைகள் எல்லாம் உன்னால் செய்ய முடியும். ஆனால் அது பின்னாடி நீ ஓடுனேன்னா மகனே நீ அவுட்டு. உன்னுடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்கணும், மகாசித்தியாக அடைவது அப்படின்னு சொல்லக்கூடியதில் மட்டும்தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கணும். இது எல்லாம் உனக்கு நடக்கும், இதெல்லாம் ஒரு ஒரு இண்டிகேஷன்ஸ். அந்த நடந்துருச்சே ஆகான்னு சொல்லி அது பின்னாடி ஓடுனேன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சத்தியும் போயிடும். அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காத, உன்னுடைய எண்ணம் முழுக்க முழுக்க மகாசித்தி, அதாவது சமாதி அடைவது அப்படிங்கிறதுல மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உன்னை நிறைய பேர் நாடி வருவார்கள், வர்றவங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறேன்னு பின்னாடியே ஓடாத. என்னை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கோன்னு நிறைய பேர் வருவாங்க, அவங்களையும் வந்து எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்டாக நீ ஏற்றுக்காத. ரொம்ப முக்கியமான கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு சொன்னால் ஒருத்தனையோ ரெண்டு பேரையும் ஏற்றுக்கோ, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொடு, அவனுக்கு நீ எல்லாம் சொல்லி கொடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தனை நீ மாணவனாக எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொன்னால் நீ உன்னோட மேலே கவனத்தை செலுத்தி நீ அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் முழுசுமே குறைஞ்சி போய் நீ அவனை கவனப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் அதிகமாகி போயிடும். அதனாலேயும் உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகாசித்தி அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறது, இது அகத்தியசனர் முன்னாடி சொன்ன ஒரே வார்த்தை தான். நீ முக்தி அடையாமல் இன்னொருத்தனை தூக்கிட்டு சுத்தாதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். ஸோ அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஸோ நீ முதல்ல நீ சித்தி அடைவதற்கு, நீ ப்ராப்பராக ஒரு இடத்துக்கு போகிறதுக்குண்டான எல்லா வழியும் நீ வந்து பார்த்துக்கோ. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது கதாவஸ்தை, அது வந்து இரண்டாவது பகுதி. ஸோ சம பார்வையோட சமநோக்கோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, உடலுக்குள்ளே மூச்சை தக்க வைக்கிறதுக்குண்டான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம், அடுத்தது மனசை அடக்குவதற்குண்டான வழியும் பார்த்துட்டோம், மூணாவது ஸ்டேஜுக்கு வந்து பரீட்சி அவஸ்தை அப்படின்னு சொல்கிறார். சரி, இதில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சொன்னோம்னா ஓவர்லோட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்குண்டான வீடியோ. இதில் யாராவது ஏதாவது பயிற்சி பண்ணி எனக்கு தெரியல, இது இந்த இந்த கதாவஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க வசிஷ்டர் முக்கி முக்கி யோக வசிஷ்டமில் சொல்லியிருக்கார். மனசை ஒருநிலைப்படுத்து ஒருநிலைப்படுத்து அப்படிங்கிறது எல்லாமே முளர்வரான்னு சொல்கிறது தான், கீதாசாரம் சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி மனசை அடக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே மூச்சு அடங்கிருங்கிறது இவர்களுடைய எண்ணம். ஞான வழியில் போகிறது மூச்சு அடக்குவது மூலமாக பின் நம்ம ஞானத்துக்கு வந்துடலாங்கிறது யோக மார்க்கம். ஸோ இது ரெண்டில் எதை வேணாலும் நம்ம பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை நாளை தொடரலாமா பயிற்சி, இப்போ அது என்ன பரீட்சை அவஸ்தை, ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதன்படி என்ன பண்ணணுமோ அதை பார்க்கலாம். ஸோ நாளை சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.